என் கூட சண்டை போட முதல்ல நீ வா, உனக்கு முதல் சான்ஸ் கொடுக்கறேன். ஜோரா உன் வலது கையில ஏத்தி என் வயித்துல ஒரு குத்துடு. என்ன வேலைமா செய்யற? சித்தாளு வேலை செஞ்சுகிட்டு இருக்கேன். இது முதலே தெரிஞ்சிருந்தா நான் உன்ன வர சொல்ல இருக்க மாட்டேனே. சொட்ட சொட்டா அப்படியே நீ வேட. அடே எங்கப்பா நீ வேண்டாம், அதோ அங்க பொடிய ஒருத்தன் இருக்கல, அதோ அவன் தான். டேய் பொடி பையல கூப்பிடுறல வாடா. வேணா வேணா வேணா, யாரும் வேணாம். எப்பா என் கூட சண்டை போடுறதுக்கு இந்த காலநிலை ஒருத்தனு கூட தகுதி இல்ல, சண்டை போடுற ஐடியா இதோட விட்டுறேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹைஃபை ஹாலிவுட். ஸ்டீஃபன் சோ நடிப்பில் வெளியான பெஸ்ட் ஆக்ஷன் மூவிஸை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக இருக்க மூவி ஃபைட் பேக் டு ஸ்கூல் 1991 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸ்வாட் டீமோட லீடராக இருக்க ஹீரோ வந்து தான் இஷ்டத்துக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதனால் கடுப்பான கேப்டன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் திருடு போன ஒரு ரிவால்வரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோ வந்து அண்டர் கவரில் ஸ்டூடெண்ட் கெட்டப்பில் காலேஜுக்கு அனுப்பிடுறாரு. காலேஜுக்கு போன நம்ம ஹீரோ வந்து அங்கே பண்ணுற காமெடி கலாட்டாக்களும் அந்த ரிவால்வரை கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது தான் இந்த மூவியோட ஸ்டோரி. இந்த படம் தமிழில் இல்லை, ஒன்லி சைனீஸ் மட்டும்தான். ஸ்டீஃபன் சோ நடித்த மூவிஸ் வந்து மொத்தமாகவே நாலு தான் தமிழில் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த படத்தை வந்து ஆட் பண்ணிருக்கேன். இது யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.1. நெக்ஸ்ட் மூவி கிங் ஆஃப் பெகர்ஸ் 1992 ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோ வந்து ஒரு பணக்கார ஃபேமிலியில் இருக்காரு. ஹீரோயினை பார்த்ததுமே ஹீரோக்கு வந்து காதல் வந்துருச்சு. பட் ஹீரோயின் வந்து இந்த ஊர்லேயே பெஸ்ட்டு கும்ஃபு மாஸ்டராக நீ வந்து காட்டு, அப்போ தான் உன கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறாங்க. ஒரு பொண்ணுக்காக மாறணும்னு நினச்ச ஹீரோவும் அவரோட ஃபேமிலியும் பிச்சைக்காரங்களாக இப்போ மாறிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது, வில்லனுக்கும் ஹீரோக்குமான சண்டைகள், இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இதுவும் ஒரு ஆக்ஷன் காமெடி மூவி தான். பழைய படமாக இருந்தாலுமே நல்லா இருக்கு, நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.8. நெக்ஸ்ட் மூவி CJ7 2008 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோ வந்து கட்டட வேலை செய்கிறாரு. அவருக்கு ஒரு பையன் இருக்கான், கூலி வேலை செஞ்சு பையனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு இருக்காரு. ஒரு சங்கியாலிருந்து பபுள் மாதிரியான ஒரு பொம்மையை வந்து ஹீரோ கண்டெடுக்கிறாரு. பையன்கிட்ட கொடுத்து அதை வச்சு விளையாடுவான்னு சொல்லி அதை வீட்டுக்கும் எடுத்துட்டு வர்றாரு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பொம்மை கிடையாதுங்க, இது வந்து ஒரு ஏலியன். அதுக்கு நிறைய பவர்ஸும் இருக்கு. இந்த ஏலியனை வச்சுக்கிட்டு ஹீரோட பையன் பண்ணுற அளப்பறையான விஷயங்களும் ஸ்கூலில் நடக்கிற காமெடியான சம்பவங்களும் தான் இந்த படத்தோட கதை. ஃபேமிலி கேட்டகரியான ஒரு காமெடி மூவி. அந்த ஏலியன் வந்து செம கியூட்டாக சில்ட்ரன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.4. நெக்ஸ்ட் மூவி ஷாவ்லின் சாக்கர் 2001 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் காமெடி மூவி. ஸ்டோரி என்னன்னா, ஹீரோவும் அவரோட அஞ்சு ஃப்ரெண்ட்ஸும் கும்ஃபு கலையை பிரபலப்படுத்துவோம்னு சொல்லி மாஸ்டருக்கு சத்தியம் பண்ணியிருக்காங்க. இப்போ கும்ஃபு அதெல்லாத்தையுமே விட்டுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஃபுட்பால் கோச் வந்து ஹீரோட கும்ஃபு டேலண்ட்டை பார்த்து இதை ஃபுட்பால் மேட்ச்சில் இறக்குனீங்கன்னா கும்ஃபு வந்து வேர்ல்டு லெவலுக்கு எல்லாருக்குமே தெரிய வரும்னு சொல்லி ஒரு ஐடியாவும் கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ஃபுட்பால் மேட்ச்சில் எல்லாம் இறங்குறாங்க. இவங்க கலந்துக்கிற மேட்சஸில் இவங்க எப்படிலாம் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரி. மிரட்டல் அப்படின்ற தமிழ் டைட்டில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. 90s கிட்ஸ் நிறைய பேரோட ஃபேவரட் மூவி. நானே இந்த படத்தை ஏகப்பட்ட தடவை பார்த்துருக்கேன். காமெடியும் படத்தில் செம்மையாக இருக்கும். ஃபைட் சீக்வன்ஸ்லையும் மிரட்டி எடுத்திருப்பாங்க. ஃபுட்பாலை வச்சு பயங்கரமான சம்பவம்லாம் பண்ணியிருப்பாங்க. அல்டிமேட்டான ஒரு ஆக்ஷன் மூவி, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.3. நெக்ஸ்ட் மூவி கும்ஃபு ஹசல் 2004 ரிலீஸ் ஆன ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆக்ஷன் காமெடி மூவி. 90s கிட்ஸ்க்கு வந்து பரிச்சயமான படம். எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம், போரே அடிக்காது, செம்ம என்டர்டெயின்மெண்ட்டான மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஒரு பயங்கரமான ஆக்ஸ் கேங், சிட்டி மொத்தமும் இவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. பார்த்தாலே போட்டு தள்ளிடுவானுங்க, அந்த மாதிரி ஒரு மொரட்டை கேங்ஸ்டர் கும்பல் தான் இந்த ஆக்ஸ். இந்த ஆக்ஸ் கேங்க்கும் ஒரு காலனிக்கும் ஒரு சின்ன தகராறு வருது. அதுக்கு மெயினான ரீசனே நம்ம ஹீரோ தான். ஹீரோ யாருன்னா, கேங்ஸ்டராக தன்னை வெளியில் காட்டிட்டு கெத்தாக இருக்குன்னு நினைக்கிற ஒரு டம்மி பீஸ். இந்த காலனியை பிரச்சனையில் கோத்து விட்டதே நம்ம ஹீரோ தான். இதுக்கப்புறம் இந்த ஆக்ஸ் கேங்கினால காலனிக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் அதை அங்கே இருக்க கும்ஃபு மாஸ்டர்ஸும் ஹீரோவும் எப்படி தடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஃபன் அண்ட் காமெடி கலந்த ஒரு அல்டிமேட்டான ஆக்ஷன் மூவி. தமிழ் டப்பிங்கில் வேற லெவலில் பண்ணியிருப்பாங்க, சான்ஸே இல்லைங்க. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பின்னி எடுத்திருப்பாங்க, கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் அள்ளு விடும். தரமான கும்ஃபு படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த படத்தோட ரைட்டர் டைரக்டர் எல்லாமே ஸ்டீஃபன் சோ தான். நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், தரமான படங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.7. இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க மூவிஸில் கும்ஃபு ஹசல் அண்ட் ஷாவ்லின் சாக்கர் இந்த ரெண்டு படங்களுமே அல்டிமேட்டாக இருக்கும், என்னோடய ஃபேவரட் மூவிஸும் கூட. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மூவிஸை ரிவ்யூ பண்ணுறேன், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை காய்ஸ்.